கம்மியா இருக்கு, ஏதாச்சும் ஒரு சாட்டை ஆகணுமே, என்ன இருக்கு பக்கத்துல, பண்ணி இருக்கு சாட்டு வண்டி தான். அடே வருஷம் ஏன் திமங்களா எப்படி? ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா, ஏன் பின்னாடி ஃபுல்லாவே பன்னிக்குட்டியா இருக்கும்? இது எல்லாமே பன்னிக்குட்டியா கேட்டீங்கன்னா அதான் கிடையாது, இது எல்லாம் பன்னிக்குட்டி மாதிரி இருக்கும், ஆனா பன்னிக்குட்டி கிடையாது. ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே வேற வேற மாப்ஸ், ஆனா பாக்குறதுக்கு எல்லாமே பன்னிக்குட்டியா இருக்கும். மைன்கிராஃப்ட் பட் ஆல் மாப்ஸ் லுக் லைக் பிக் அப்படின்னு சொல்ற மாதிரி. வீடியோ கலர் சூஸ்கி பண்ண பாருங்க, சேனல் கேரட்சி புத்தகம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். வீடியோக்குள்ள போயிடலாம். உள்ள வந்தாச்சு, பன்னிக்குட்டி எங்க இருக்கு? இதுல எந்த பனிக்குட்டினாலும் கண்டுபிடிக்க கஷ்டமாச்சே. பனிக்குட்டி மாதிரிதான் இருக்கும், ஆனா அது வேற ஏதோ இருக்கும், கிரீப்பரா கூட இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துனே இதுல பொறுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே இதுல பொறுக்கிட்டு பாக்குறேன், எங்க பனிக்குட்டி? இருக்கா இருக்கா இருக்கான், இப்ப இங்க இருக்கானா? ஆனா இவன் இருப்பான், ஆனா வேற மாதிரி இருப்பான். இருக்கதே வேற மாதிரி இருக்கு, இவனை பாக்க பனிக்குட்டி மாதிரி இருக்கா. இப்ப அவனை கில் பண்ணா எனக்கு கிடைக்கிறது வேற ஒரு பொருள் கிடைக்கும், பீஃப் கிடைக்குதா? அப்பனா அது மாடு நம்மளே வச்சுக்க வேண்டியதான். பக்கத்துல போனா சவுண்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியும் கைஸ், ஆனா ரெக்கார்டிங்ல இப்ப எனக்கு இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. நான் விளாட்றப்ப அது இதான் அப்படின்றது கண்டுபிடிக்க முடிஞ்சது, இப்ப என்னால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா இதுல நான் என்ன பண்ண எனக்கு தெரியல. இப்ப துளி துளி பாருங்க, இப்ப ஜும்கலக்கா ஜும்கலக்கான இவன் ஓடுறானா, அதை வச்சு எனக்கு தெரியும் இவன் முயல் தான்ட்டு. பேசிக்கிட்டே இந்த விஷயத்த மறண்ட பாருங்க, இதை பார்த்துதான் இந்த பக்கமே வந்தேன். பில்லேஜர் அவுட் போஸ்ட் கல்ல மாட்டிச்சு, சரி உள்ள இறங்கிடுவோம், இங்க சுத்தி நிறைய பேர் வருவாங்கன்னு பார்த்தேன். ஒரு பையன் கடைசியில பார்த்தா அவன் தாயா இவன், இவன் தாயா இவன், அந்த அயன்குளம் போல அவனா நீ மாட்டினா மரணடியில் அடிப்பான். நான் உஷாரா மேலே ஏறி நின்னுக்கிறேன், அவன் வேற வந்துட்டானா? இங்க என்ன ஆளு காணும்? அடே என்ன அங்கே நின்ட்டு ஆடாப்பாவி, அங்கேயே நின்னுட்டு. நார்மலா இருந்தா கூட எனக்கு இந்த பயம் இருக்காது கைஸ், பன்னிக்குட்டியா வேற இருக்கானா, அவனை எங்க அடிக்கிறது எப்படி அடிக்கிறது ஒண்ணும் புரியல. அவன் லைட்டா பறந்த மாதிரி இருக்காளே, அவன் தான் அந்த அயன்குளமே. இவனை இப்படி எப்படி அடிக்கிறது, லைட்டா பயமா வேற இருக்கு. அடிச்சா இங்க பாருங்க ரெண்டு ஹார்ட் வேற கம்மியா இருக்கா, அதனால லைட்டா பயந்து பயந்து போயிட்டு பக்கத்துல போகுதுல போயிட்டு அடிக்கலான்னு போயிட்டு திரும்பி அடிக்காம பயந்து பயந்து ஓடி வந்துடுறேன். பயப்படாத பயப்படாத தைரியத்தை வர வச்சுட்டு என்னாலும் பரவாயில்ல, அடிக்க போறேன். அடிச்சு என்ன உள்ள போடா, ஒரு மாதிரி தூங்கிட்டு இருந்தே உள்ள போடா, போடா உள்ள போடா உள்ள
சத்தத்தை கேட்டு கெஸ் பண்ண முடியுது. அங்க மூணு பேர் இருக்கானுங்க, ஒருத்தன் கிரீப்பர் இருந்தாலும் நம்ம சொல்லி முடிஞ்சிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அதுக்காக ஃபுட்டு அப்புறம் ஸ்டோன் பிக்காக்ஸ் ஆக்ஸ் அதெல்லாம் செஞ்சாச்சு. இப்ப குதிக்க போறேன். டே வெடிச்சிருந்தனால டமால் நான் போனதுக்கு அப்புறம் வெடிங்களா, ஓடிடு 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 ஓடிடு. அப்புறம் வெளிச்சிட்டாங்களா, எவனும் வெடிக்கல எனக்கு தெரிஞ்சு. அது சாம்பி தான் நினைக்கிறேன். ஓடிட்டே இருக்கேன், வழியில பாருங்க அயன் எல்லாம் இருக்கு, இங்கேயும் பாருங்க அயன் இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒன்னே ஒண்ணு மைண்ட் பண்ணிட்டு அதை தூக்கி ஃபர்னஸ்ல வச்சு முதல்ல ஒரு சீல்ல செஞ்சுட்டு நம்ம உயிரை காப்பாத்திப்போம். அப்படியே எடுத்து தூக்கி வச்சு ஃபர்னஸ்ல ஒண்ணு வச்சிட்டேன். அவட அது இதுவாயிட்டு இருக்கும்ட்டு அப்புறம் ஒன்னே ஒன்று கிடைச்சது. அப்படி தூக்கி ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த வேலையை தான் பண்ணேன். நம்ம கிட்ட வேற உட் வேற கம்மியா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே டக்குனு சீல்டு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வாங்கலாம் பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு தைரியத்தோட போயிட்டு இருக்கு. ஏன்னா ஷீல்டு நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, சீல்டை வச்சுட்டு நம்ம தைரியமா போகலாம். அப்படியே சருங்க திரும்பி மைண்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டு இருந்தா இங்க கொஞ்சம் இதை நான் கவனிக்கவே இல்லை. இங்க பாருங்க மேலேயும் இருக்கு. அப்படியே இதே விடக்கூடாதுன்னு டக்கு இதே மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு சருன்னு இங்கிருந்து போகணும், இங்கிருந்து போயிட்டு இருந்தா இந்த பைப்பில் வந்துருச்சு. இவ யாருன்னு பார்த்தோன்னா சாம்பி கேஸ். இவன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பி நான் அடிச்சேன், அந்த சவுண்ட் கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே கொஞ்சம் இங்க வந்துட்டு தான் இங்க ஒரு பைப்பில் வருது. இது அவன் வர தெரியல. இவன் கிரீப்பர் 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 அடே இல்லைண்ணா, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க சம்மந்தம் இல்லாம. நீங்க ரெண்டு பேரும் ஓ இவனுக்கு ஸ்கெலிட்டன் இல்ல மாத்து கட்டில அடிச்சுக்கணும் போல. அடிச்சுக்கோங்க அடிச்சுக்கோங்க, இன்னும் நல்லா அடுறா. டபுள்யூ டபுள்யூ சாம்பியன்ஷிப் நடக்குது, அப்படியே அடிச்சு தூங்குது. அங்க பாருங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. என்ன அவனுங்களாம் அடிச்சுக்கிறானுங்க, நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை. நீ மட்டும் என்ன அடிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இன்னும் ரெண்டு பேரும் மிச்சிருக்கீங்களா, நீ அவன் அடி, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கோங்க. அவன் அடிச்சிட்டானா அவனுதான். இப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இவனுக்கு ரெண்டு பேரும் அவனுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. வரவ பொருளே எடுத்து அவனும் போடணும்டா, வரவ பொருளே எடுத்து அவனை போடணும். இவனுங்க போட்ட சண்டையால நான் வந்த வேலையை மறந்துட்டேன். இவங்க சண்டை போட்டிருந்தாங்க, இவங்க சண்டை போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பைவில் வந்தா சரி இவன் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருப்போம்ட்டு இங்க அப்படியே மைண்ட் பண்ணிட்டு நான் மாட்டே ஏதோ ஒரு ஞாபகத்தில் சருன்னு வந்துட்டே இருந்தேன். வந்துட்டே இருந்துட்டு நல்லா தான் போயிட்டே இருந்துச்சு. கீழே பார்த்தா அப்புறம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இங்கே கீழே பார்த்தா கோல்டு இருந்துச்சு. சரி இந்த பக்கம் உடையவன் திரும்பி உடச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தா அங்கேயும் கோல்டு இருக்கு, இங்கேயும் கோல்டு இருக்கு, இங்கேயும் கோல்டு இருக்கு. அப்புறம் நான் மைண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது எல்லாத்தையும் மேலேயே விட்டு வந்துட்டேன்ட்டு. ஐயோ பண்றது வேற எதுவுமே இல்லையா, திரும்பி அங்க போனமே. தண்டா என்ன மறந்துட்டியா, தோழா என்ன மறந்துட்டியா. அதே வழியை பிடிச்சி சொயின் மேல வந்துட்டு இருந்தா இங்க நம்மள அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் யாருங்க ஜிம் கோடுன்னு பார்த்தா அந்த குட்டி சாம்பி. ஐயோ இவன் வேற பண்ணியாலும் உடம்புறான், விட்டாடா தப்பிச்சு ஓட வேண்டியதான் அப்படின்ட்டு வந்து நின்று சாப்பிடறதுக்காக ட்ரை பண்ணாடே முடிச்சிட்டானே. என்னடா என்னவோ நடக்கலையேன்னு பார்த்தேன், வெளியே போய் எட்டி பாப்பேன் வந்து பாக்க. அங்கே நின்று இருக்கா, இங்கே நின்று இருக்கா, வந்து நீ அடுறா.
என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் வரமாட்டானே. சரி உடைப்போண்டு உடச்சி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், இந்த பக்கம் தண்ணியை ஊற்றினேன், என்னென்னமோ பண்ணுறேன், பக்கத்தில் போய் அடிப்போனு அடித்தும் பார்த்துட்டேன், அடித்தாலும் எதுவுமே பண்ண மாட்டேறான். ஒருவேளை இவன் பண்ணியாக மாறதுனால அவனால் நம்மளை அடிக்க முடியும், அவனாவே செத்துட்டான் தண்ணியில் உழுது, இது நல்லா இருக்கே, அப்போ நம்ம அங்கே போனாலும் நம்மளுக்கு ஈஸியாக அடிச்சிடலாமோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்றத. இங்கே பாருங்கள், டைமண்டு டைமண்டு தேடி வந்தேன், டைமண்டு வேணும் டைமண்ட் வேணுன்றப்பலாம் கிடைக்கல, நான் ஏதோ ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா கண்ணில் டைமண்டு மாட்டுது. அப்புறம் மாட்டிச்சா, எத்தனை இருக்கீங்க எத்தனை இருக்குன்னு எனக்கே தெரியல, ஒரு அஞ்சு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன், ஆறு கிடச்சிருக்கா இந்த தடவை, ஆறு கிடச்சிருக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறப்ப இங்கே கோல்டாகவே கிடச்சிட்டு இருக்கியா, இதுக்கு பதிலாக நம்மளுக்கு டைமண்ட் கிடச்சதா நல்லா இருக்கும், சரி கிடச்ச வரைக்கும் போதும் அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு பிக்காக் செஞ்சு இதை மைண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இதை மைண்ட் பண்ணிருந்தேன். நம்ம ஒப்சிடியன் மைண்ட் பண்ணிட்டு மேலே போய் எது வந்தாலும் பார்த்துப்போம், ஏன்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு சில பொருள்லாம் தேவை, சாப்பிட்றதுக்கு இன்னும் எதுவுமே எடுக்கல இல்லையா, அதனால மேலே போயிட்டு நிறைய பேர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துக்கலான்ட்டு இங்கே ஒப்சிடியனை போட்டு உட உட உடனே நானும் போட்டு டொக்கு டொக்குன்னு தட்டிகிட்டே இருந்தேன். தட்டிகிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா திடீர்னு யாரும் ஆவன்ற மாதிரி பின்னாடி இருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி எவன் தெரியல. அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது, ஆட பயப்படுகளா, கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க மாட்டீங்களாடா, வந்துனே இருப்பீங்களா, கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ண கொடுக்கடா, இவன் வேறு யாருன்னு தெரியல, இவன் சாமி மாதிரி தான் தெரியுது எனக்கு, லைட்டாக சவுண்டு கேட்கலக்கு சாமி தான் இவன் வந்து இது பார்த்து ராட்டன் ஃப்ளஷ் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இன்னொருத்தன் போனால் போனால் வந்துட்டே இருக்கீங்களேடா. அப்புறம் இவனை முடிச்சுட்டு வா, நம்மளுக்கு வேலை முடிஞ்சது, நம்ம பதிமூணு எடுத்தாச்சு ஒப்சிடின்னு மேலே கிளம்ப வேண்டியதுதான். மேலே வந்து பார்க்குற எல்லாரையும் கொலை பண்ணிட்டே இருந்தால் டமால் 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 எல்லாரையும் அடிச்சுட்டு இங்கே நமக்கு இருந்ததை நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டேன் கைஸ், மேலே தானே அந்த லாவாக இருந்துச்சு இல்லையா, அதை நான் முன்னாடியே பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்துட்டு திரும்பியும் போய் முன்னாடி கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு முன்னாடி போய் திரும்பி போட்டு அடிச்சுட்டு திரும்பி போனால் இன்னொரு பில்லேஜர் அவுட் போஸ்டா, இது அதுவா பார்க்கறதுக்கு வேற மாதிரி தான் இருக்கு, போய் எதுக்கும் பார்த்துருவோம், தோ வந்துட்டு இருக்கடாடே பில்லேஜர். இந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட்லேயே பில்லேஜர்ஸ் எவனுமே காணுமே, இதுலேயும் எவனுமே இல்லை, முன்னாடி போனதுலேயும் எதுவுமே இல்லை, இது அதுதானா ஒருவேளை, எனக்கு குழப்பமாக இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஆஹா இது அது இல்லைங்க இது வேறு, அப்போனா தூக்கியாச்சு நம்ம. அப்புறம் பார்த்தா இந்த ஃபுட்டு தாங்க இல்லை, ஃபுட்டு தான் கம்மியாக இருக்குது, பசிக்குமில்ல, அப்புறம் நமக்கு சாப்பிடணுமே, மறுபடியும் போகிற வயலில் எவன் மாட்டோம்னா எல்லாரையும் அடியே அடிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். இந்த இடத்துல போயிட்டு இவன் அடிப்போன்ட்டு இவன் வேற எவனோ தான் மாடாக இருப்பான் ஆடாக இருப்பான்னு நினச்சி, ஆஹா இவன் வில்லேஜர் ரைடு வர வருவானே, வில்லேஜுக்குள்ளேன்றா ரைடு வந்துடுவான், எனக்கு ரைடெல்லாம் வேணாங்க. அப்புறம் தான் நம்ம ரீஸ்பான் வேறு செட் பண்ணோம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், ரைடு வந்துடக்கூடாது ரைடு வரக்கூடாது வரும்போது ஓடி போய் கொடுத்துட்டு ஓடி வந்து போனா ஆஹா ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொடுத்துட்டு ஓட வேண்டிதான், எடுத்தேன் பாருங்க ஓட்டம், ரைடு வேணாம் எனக்கு எனக்கு ரைடு வேணாம், ரைடு வந்துடாதீங்க, ரைடு வேற வந்துருச்சு ஃபுல் ஆயிடுச்சு வந்துடாதீங்க, டேய் ஓட ஓடு 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 போயிட்டு 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 போயிடு படம் போயிடுச்சு நமக்கு இது கூட வம்பு, வந்த வேலையை முடிச்சு கிளம்ப வேண்டியதுதான். அப்புறம் சரி சரி நம்ம எடுத்துட்டு வந்து ஃபுட்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஸ்டீக் அது இது எல்லாத்தையும் மாத்தி அப்படியே ஒன்னொன்னா டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு நெதர் போர்ட்லேயே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறேன் ஏதாச்சும் ஒன்று நல்லா கொடுத்துருவாங்களே, நம்ம எப்பவுமே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க அதிர்ஷ்டமானு இந்த தடவை பார்த்தேன். இந்த தடவை ஏதாச்சும் கொடுத்தானான்னு கேட்டிங்கன்னா நக்கு செத்தா பையில ஓட்டரசு தேடி ஓடி வந்துட்டோம். இங்கே பிளேஸ் சவுண்ட் கேட்குது, எங்கே ஆ இங்கே இருக்கானுங்க, ஏ எரி தெரியுது இங்கே பாருங்க இஸ் பண்ணி எரியுது, பிளேஸ் பண்ணி தான் இவனுங்க ஆ அப்படின்னு நிறுப்புறானுங்க இவனுங்க, அதாவது பார்க்கறதுக்கு தான் பிளே பண்ணி மாதிரி இருப்பானுங்க, ஆனால் இவங்க பிளேஸ் தான் இவனுங்க, இவங்களை அடித்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்காண்டி போயிட்டு இந்த வாங்கிக்கன்னு வச்சேன் ஒன்றுத்தையும் கொடுக்க மாட்டானுங்க, இவனுங்க இருக்கானுங்க பாருங்க நார்மல் பிளேஸாக இருந்தால் கூட அடிச்சிடலாம் போல, இவனுங்க ரொம்ப ஒஸ்ட் பண்ணுறானுங்க, எங்கே அடித்தா எங்கே அடி விடுதுன்னு தெரியல, எந்த நேரத்தில் இவனுங்க நெருப்படி பண்ணணும்னு தெரியல, அடிச்சானுங்களா நான் தடுத்து தான் நான் இருந்தேன் எப்பறம் அடிக்கிறீங்க, அடித்து வெளி வெளி விழுக்கிறாங்களே, சரி மறுபடியும் ஓடி வந்து உக்காந்து பொறியமாக நெருப்பெல்லாம் நம்ம ஏதாவது பற்றிட்டு எறிகிறோம் இல்லையா, அப்படியே ஃபயர் கொஞ்சம் கம்மியாக கம்மியாக நானும் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு மறுபடியும் போகணும், மறுபடியும் எட்டி பார்க்குறேன், திரும்பி ஒரு மணி ஏறி ஒன்று வச்சேன் தடுத்து தான் இருந்தேன் டமால்னு அடித்தான், அப்போ நான் தப்பு நினச்சி திரும்பி மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு ஏறேன்னா இன்னொருத்த சைடில் ஆஹா அவனை கவனிக்கலையே அவன் அடிச்சிட்டான், சரி திரும்பியும் போயிட்டு மறுபடியும் சாப்பிட்டு வருவோம் இந்த பக்கம் போனால் எங்கே நான் போயிட்டுருக்கீங்க, ஏன் இங்கே பாருங்கடா இங்கே எங்கே போயிட்டுருக்காங்க இவனுக்கு எந்த பக்கமும் யாருமே இல்லையா, அங்கே பாருங்க இன்னொருத்தன் எல்லாம் ஷீல்டு வேறு உடச்சு விட்டானுங்க, சங்கத்தை கழிச்சிட்டு ஓட வேண்டியதான் ஷீல்டு வேறு காணும் ஓடு ஓடு சங்கத்தை உடனே கலைக்க ஷீல்டு இல்லாமல் இவங்கிட்ட உயிர் வர முடியாதுரா சாமி, நம்ம போய் முதல்ல ஷீல்டை முதல் வேலையை செய்வோம்ட்டு எல்லா பக்கமும் அடிச்சு விட்டு மறுபடியும் போய் அடியாட்டு அடிச்சு இவன் தான் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் இந்த இவருக்கானுங்களா, இவன் பேர் தெரியல எனக்கு, அந்த டப்பா மாதிரி அடித்தனால எங்கன்றா அடிக்கிறீங்கடே பேச விடுங்கடா கொஞ்ச நேரம் எங்கெங்கயோ வந்து அடிக்கிறானு எல்லா பக்கமும் சுற்றி அடைச்சு தான் வச்சிருக்கேன், அப்பயும் அடி வந்துட்டே இருக்குது, இவனுங்க வேற வந்து டமால் டமால் எகிரி எகிரி வந்துட்டு இருக்கானுங்க பக்கத்தில், இவனுக்கு ஓ இங்கே சைடில் கேப் இருக்கோ, ஆனால் நான் அடிச்சு தான் விட்டேன் உடச்சிச்சு போல, திரும்பியும் இன்னமும் அடிச்சு பட்டி ஓட விட்றானுங்க, அது மட்டும் தெரிஞ்சிச்சு, மறுபடியும் போகிறேன் மறுபடியும் கும்பகோணம்லாம் நிற்கிறானுங்க, இங்கே பாருங்கள் திரும்பி எகிரி எகிரிவரான் பாருங்கள் டே ஓ இவன் பாருங்களேன் வாக்கிங் போயிட்டுருக்கியாடா, இவன் யாருன்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம் விதர்ஸ் கிளிட்டு, அவன் மாட்டு சாதாரணமாக கெடுக்கிறான் வந்து அவன் ஒரு அடி அடிச்சுட்டு போகிறான், வரவன் போகிறவங்களாம் டமால் 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 அடிச்சிருந்தாங்க அவனை, இவனை போய் நான் மட்டும் மாற்றி 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 அடிச்சுட்டு இருந்தேன். அடுத்து நம்ம என்டர்பேர் எடுக்க வந்திருக்கோம், என்டர்பேர் எடுக்கிறப்ப இங்கே ஒரு என்டர் வேணால் பார்த்துட்டேன், இவனை பார்த்துட்டு வே காண்டாவிடா ஆ காண்டாயிட்டா சத்தம் கேட்டுச்சு வந்துட்டான் இல்ல பக்கத்துல, நான் சொன்ன பாத்தீங்களா அந்த இடத்துல நம்ம நார்மல் அந்த பயம் உள்ள அதுவாவே தண்ணியில வந்து செத்துருக்கும்,
இந்த இடத்துல நான் ஈஸியாக அடிச்சிட முடியும்னு நினச்சோன்னா ரொம்ப கஷ்டமே. இவன் தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பிளேஸ் கூட அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தல. இவன் இருக்கான் பாருங்க, வரான் போகிறான். இப்போ வந்துட்டானா, இப்போ நான் அடிச்சிட்டே இருக்கேனா, இப்போ அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஓடி போய் அடிக்கலாம், அதுக்குள்ளே ஓட்டானா. சரி வெயிட் பண்ணிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன் 16 எக்ஸ்பீடில் ஒன்றா இப்போ உங்களுக்கு ஓடிட்டுருவோம், நான் உங்களுக்கு அமைதியாக நிற்கிற மாதிரி காமிச்சிருவோம். சரி திரும்பி வெளியே போனால் என்ன இது, வண்டான் திரும்பி அடிக்கிறான், திரும்பியும் போகிறான், மறுபடியும் வெயிட் பண்ணுறேன், மறுபடியும் வரான், மறுபடியும் போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் மறுபடியும் போயிட்டானே. என்னடா விளாண்டு காமிச்சிட்டு இருக்க, இவன் எட்டுமான் கூட இப்படி காண்டேத்த மாட்டான். ஆ போடா எப்படி வந்தானே, இன்னும் எத்தனை பேர் கிளம்ப போறீங்க, இந்த மாதிரி பேரை கிளம்பிங்க, இவர் ஒருத்தர் தான். இந்த இடத்துல உங்களுக்கு நான் உள்ள டமால் 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 அடிக்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே வருவோம் அடிப்பான் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பேன். ஆனால் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு மட்டுமே நான் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் டைம் எடுத்துட்டேன். அவ்வளோ நேரம் கழிச்சு உங்களை அடிச்சு முடிச்சு